ஒரு சரணாலயம் இருக்கிறது என்று சொன்னால் ஒரே இனத்தில் ஒரே இனத்தினுடைய பறவைகள் மட்டும் அங்கே தங்கியிருக்கின்றன என்று சொன்னால் அது அழகா இல்லை. பல்வேறு இனப்பூக்கள், பல்வேறு வண்ண நிறப்பூக்கள் பூத்துக் குலுங்கினால் அது போன்ற அழகான பூந்தோட்டம். பல்வேறு இனத்தின் பறவைகள், பல்வேறு நிறமுடைய பறவைகள், பல்வேறு குரல் எழுப்புகின்ற பறவைகள் இருந்தால் ஒரு அற்புதமான சரணாலயம். உலகமும் அப்படித்தானே. இந்த பன்முகத் தன்மையை அங்கீகரிக்காக வேண்டும். ஒன்று போல் இருப்பது என்று சொல்லக்கூடியது பிரச்சனைக்குரியது. அது எப்பொழுதுமே மேலாதிக்கத்திற்குத்தான் வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். வாழ்கின்ற சூழல் காரணமாக, தட்பவெப்பநிலை காரணமாக மனிதர்களுடைய பல்வேறு நிலங்கள் இருக்கும், பல்வேறு மொழிகள் பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள், பல்வேறு கலாச்சார பண்பாடுடையவர்கள் இருப்பார்கள். இந்த வேறுபாடுகளை அங்கீகரித்தாக வேண்டும். இதுதான் ஆரோக்கியமான விஷயமாக இருக்க முடியும். மனிதனை நான் அழகான அமைப்புடன் படைத்திருக்கிறேன் என்று இறைவன் சொல்கிறானே, அது என்ன அழகு? கண்ணாடிக்கு முன்னால் பார்க்கக்கூடிய நம்முடைய அழகா இல்லை. ஒருவரை போல ஒருவரை இறைவன் படைக்கவில்லை என்பதுதான் படைப்பினுடைய அழகு. தந்தையைப் போல மகன் இல்லை, அண்ணனைப் போல தம்பி இல்லை, வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு மனுஷனைப் போல ஒரு மனுஷன் இறைவன் படைக்கிறது, அதான் படைப்பினுடைய அழகு. இறைவனுடைய படைப்பாக்கினுடைய மகிமை அதுதான். ஒன்று போல் இருந்தால் குழப்பம் தான் வரும். ஒரு 100 கிராம் குறிப்பிட்ட பிராண்டட் சோப்பு அடுக்கி வச்சது மாதிரி ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லாரும் முகத்தை ஒரே மாதிரி பிராண்டட் முகமா மாற்ற என்ன ஆகும்? எவ்வளவு குழப்பம் வரும். இந்த ட்ரீம்ஸ் பார்த்திருக்கீங்க, இரட்டை குழந்தைகள், அதுவும் பொம்பளை பிள்ளைகள் இரட்டை குழந்தைகள்னா பெரிய சிக்கல் இருக்கும். நமக்கு கண்டுபிடிக்கிறது ஒரு இடத்துல கேட்டு பேர் வச்சிருவாங்க, ஒரே மாதிரி ஆடை உடுத்தி ஒரே மாதிரி தலைவர்கள் எடுத்து சீவி எடுத்து விட்டுட்டா பெரிய குழப்பமா இருக்கும். ஒருவன் என்ன பண்ணா, கண் பிரச்சனைன்னு சொல்லி கண்ணாசிரத்தில் போய் டெஸ்ட் பண்ணி கண்ணாடி எல்லாம் போட்டு வந்தான். போட்டு வந்து வீட்டு வாசல ஏறின உடனே கேட்டான், ஏம்மா கண்ணாடி நல்லா இருக்கிறான்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சு, கண்ணாடி சூப்பரா இருக்கு, ஆனா உங்க வீடு 4 வீடு தள்ளி இருக்கு. ஏன்னா வீடு எல்லாம் ஒரே மாதிரி கட்டி வச்சிருக்கான், நம்ம வேற வீட்டுல புகுந்துடுறோம். ஒன்று போல் இருந்தால் எப்பொழுதும் குழப்பத்துக்குத்தான் உழைக்கும். ஒன்று போல் ஒன்று இல்லை என்பதுதான் ஆரோக்கியமான இயக்கத்திற்கு அடிப்படை. இந்த வேறுபாடுகளை அங்கீகரித்தாக வேண்டும். ஒருவரை சார்ந்துதானே ஒருவர் வாழ்கிறோம். ஒருவரை சாராமல் இன்னொருவர் வாழ முடியுமா? எப்படி வாழ முடியும்? ஒரு இடத்துல ஒரு போட்டி நடக்கிறது. என்ன போட்டினா, இந்த மாதிரி ஒரு பெரிய நீளமான டேபிள்ல பெரிய பெரிய கண்ணாடி குவளைகள்ல விதவிதமான பழரசத்தை அப்படியே விட்டு வச்சிருக்கிறாங்க. திராட்சை, ஆரஞ்சு, மாதுளை, மாம்பழம், பழரசம். போட்டி என்னன்னா பழரசத்தை சாப்பிடுறதுதான் போட்டி. பார்த்தா அங்க பார்வையாளர்களே இல்லை, எல்லாரும் பங்கேற்பாளர்கள். ஏன்னா சாப்பிட விஷயமாக்க இதுவாதான் நம்மளு. வாரத்தின் முதல் நாள் ஒர்க்கிங் டே என்னன்னு கேட்டா திங்கட்கிழமை விடுவோமா? எல்லாம் வந்து தான் நாங்க போட்டியில பங்கேற்கிறோம். போட்டி எப்படி நடக்குது? அவ்வளவு கூட்டு போச்சு. உடனே அங்கே ஒரு நிபந்தனை, கண்டிஷன், எல்லாரும் கையை நீட்டு, வலதுகையை நீட்டு. இந்த கையை மடக்கிற பகுதியில 1 அடி நீளத்துக்கு ஸ்கேன் மாதிரி ஒரு மரத்துண்டை வச்சு கட்டி விட்டாங்க. இப்ப சாப்பிடும் ஜெயிக்கிறவங்களுக்கு பிரைஸ்னா எப்படா சாப்பிடுறது? கோடைய கையில எடுத்துக்கலாம், வகைய மடக்க வேண்டிய வாய்ப்பக்கத்துல கொண்டு வருவது. முட்டாள்தனமான போட்டின்னு எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா 2 பேர் சாப்பிட்டாங்க. ஒருவன் ஒரு கோடை எடுத்தான், இன்னொரு கோடை எடுத்தான். எடுத்தவன் அவன் வாய்ப்பக்கத்துல கொண்டு போய் இண்டாயிட்டு சாப்பிட்டு மக்களேன்னா அவன் இவன் வாய்ப்பக்கத்துல கொண்டு வந்து சாப்பிட, 2 பேர் ஜெயிச்சுட்டாங்க. இங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பலரசம் என்பதுதான் நம் வாழ்க்கையில் எதிர்நோக்கக்கூடிய லட்சியம், நம்முடைய கோல் செட்டி, நாம் எதிர்நோக்கின்ற நன்மை. அந்த லட்சியத்தை, அந்த நன்மையை அடைய வேண்டும் என்று சொன்னால் இங்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய கம்பு துண்டு போல பல பிரச்சனைகள் இடையிலே வந்து இந்த பிரச்சனைகளை மீறி நீ அந்த நன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் உனக்கு சக மனிதனுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. அவன் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த மதத்துக்காரனாக, எந்த ஜாதிக்காரனாக, எந்த மொழி பேசக்கூடியவனாக இருக்கலாம். இப்படித்தானே வாழ்ந்தாக வேண்டும். இதில் என்ன உயர்வு தாழ்வு? மதியான வேளையிலே உணவுக்கு முன்னால் உட்காருகிற பொழுது
ஒரு பிடி சோற்றை எடுத்து இந்த சோறு என் வாய்ப்பக்கத்தில் வந்த விலாசத்தை நான் விசாரித்து பார்த்தேன். இந்த சோறு ஒரு முஸ்லீமின் வயலில், ஒரு முஸ்லீம் நாற்று நட்டு, ஒரு முஸ்லீம் களை பறித்து, ஒரு முஸ்லீமின் கலக்கு மேட்டிலே அரைத்தடிக்கப்பட்டு, ஒரு முஸ்லீம் அறுவடை செய்து கலக்கு மேட்டிலே அரைத்தடிக்கப்பட்டு, ஒரு முஸ்லீமின் ஆலையில் தீட்டப்பட்டு, ஒரு முஸ்லீமின் கடையில் விற்கப்பட்டு, ஒரு முஸ்லீம் ஆட்சி கொடுத்து நான் ஒரு முஸ்லீம் சாப்பிடுகிறேனா? இல்லையே. வயலுக்கு சொந்தக்காரன் எந்த மதத்துக்காரனா? நாற்று நட்டவள் களை பறித்தவள் எந்த ஜாதிக்காரியும், அறுவடை செய்தவன் கலக்கு மேட்டிலே அரைத்தடித்தவள் எந்த மதத்துக்காரனும், ஆடையிலே கீட்டியவன் கடையில் விட்டவன் இந்த மதத்துக்காரோ இப்பொழுது சாப்பிடுவது நான். ஒரு பிடி சோறு என் வாய்ப்பத்தில் வந்த விலாசத்தை விசாரித்து பார்க்க ஆரம்பித்தாலே என்னால் எப்படியும் சக மனிதர்களை விட்டுவிட்டு வாழ முடியும்? அவனை கீழென்றும் மேலென்றும் வெறுத்துவிட்டு எப்படி வாழப்பட்ட யதார்த்தம் புரிய வேண்டாமா? அறிவுள்ள சமூகம் தான் இதை புரிந்து கொள். இதை அரசியலாக்கி, மதவாதமாக்கி, பிரச்சனையாக்கி பேசக்கூடியவர்கள் எல்லாம் அறிவற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள். இஸ்லாம் இதை அங்கீகரிக்கிறது. இந்த வேறுபாடுகளை, இந்த பன்முகத்தன்மையை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது. வல்ல இறைவன் திருமறையை சொல்கின்றான், யா ஐயுஹன்னா இன்னா கலக்கு நாட்டின் நின்ற பிரிவும் வட்டியல்லா சுவன் கபாயில வெற்றியார போய் இன்னா கிரமத்தின் இன்றலாக இருந்தாக்கும். ஓ மனித இனமே, உங்களை நான் ஒரே ஆண் பெண்ணிலிருந்து தான் படைத்தேன். என்றாலும் உங்களை பல்வேறு இனங்களாகவும் குணங்களாகவும் சோத்திரங்களாகவும் படைத்திருக்கிறேன். எதற்கு என்று சொன்னால், ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக என்று இந்த பன்முகத்தன்மை வந்த இறைவன் அங்கீகரித்து குர்ஆனில் பேசுகின்றான். உலக படைப்பப்படித்தான் இருக்க முடியும். பல்வேறு இனங்கள் ஒரே ஆண் பெண்ணிலிருந்து தான் படைத்தேன். என்றாலும் பல்வேறு இனங்களாகவும் குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் நான் எதற்கு படைத்திருக்கிறேன் என்று சொன்னால், ஒருவரை ஒருவரை அறிந்து கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக. மார்க்கத்தினுடைய மகத்தான செழுமையான விஷயம் இந்த அற்புதமான கருதுகோள். பல்வேறு நம்பிக்கைகள், பல்வேறு கலாச்சாரங்கள், பண்பாடுகள், வாழ்வியல் வித்தியாசங்கள் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் ஒன்றாக வாழ வேண்டிய சூழல் இருக்கிற பொழுது ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று குர்ஆன் பணிக்கிறார். வேறுபாடுகள் இருந்தாலும், வித்தியாசங்கள் இருந்தாலும் ஒருவரை அறிந்து கொண்டு அங்கீகாரத்தோடு வாழ வேண்டும். ஆனால் பிறப்பின் அடிப்படையிலோ வேறு காரணத்திற்காகவோ ஒருவரை ஒருவர் ஏற்றத்தாழ்வு கற்பித்துக் கொண்டு, உயர்வு என்றும் தாழ்வு என்றும் கோட்பாடுகளை உருவாக்கிக் கொண்டு வாழ்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. இஸ்லாம் இதை அங்கீகரிக்கவில்லை. ஏனென்றால் இஸ்லாம் மனித விடுதலையை தேசியமாகும். மண்ணுடையில் மனிதன் வாழ்கிறவனும் சுதந்திரமானவனாக, யாருக்கும் அடிமையாகவும் இருக்கக்கூடாது. இறைவன் ஒருவனுக்குத்தான் அவன் அடிமை. மறைந்த பின்னாலும் கூட அவன் விடுதலை பெற்றவன். அவனுடைய ஆன்மா விடுதலை என்பது இருக்கிறது. நேரிய கோட்பாடுகளின்படி அவன் வாழ்ந்தால் அவனுக்கு ஆன்மா, யார் வாழ்ந்தால் அவனுக்கு ஆன்மா விடுதலை உண்டு. எனவே இஸ்லாம் விடுதலையை பேசுகின்ற மார்க்கம், விடுதலையை பேசுகின்ற மார்க்கத்தில் அடிமைத்தனத்திற்கு இடமில்லை. உலகத்திலே மனித குல வரலாறை நாம் புரட்டி பார்த்தால், உயர்வு தாழ்வு, ஏற்றத்தாழ்வு, உலகு சாட்சி உயர்த்தி சொல்லலாம், உலகமே வளர்ந்து வந்திருக்கின்றன. பார்த்தவுடன் தன்னை விட தாழ்ந்தவன் என்று சொன்னான். ஒரு மனிதன் முதல்ல பார்க்கிறான், இரண்டாவது பக்கத்தில் போறது, பேசுறதெல்லாம் பார்த்தவுடன் தன்னை விட இவன் தாழ்ந்தவன் என்று சொன்னான். எதை வைத்துக்கொண்டு? நிறத்தை வைத்துக்கொண்டு. கருப்பாக இருந்தால் அவன் இழிந்தவன் என்று பேசினான். கருப்பர்களை பிடித்து அடைத்து கொண்டு வந்து சந்தையில விலை கூறி அடிமைகளாக விட்டவர்கள் உண்டு. அந்த வரலாறு, நீண்ட வரலாறு பேசுவதற்கு நேரம் இல்லை. 1936 ஜெர்மனில் பெர்லின் நகரத்தில் ஒலிம்பிக் போட்டி நடக்கிறார். அந்த ஒலிம்பிக் போட்டியுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை நிகழ்வாக அமெரிக்க இளைஞன் ஜெசிமோவனுடைய நிகழ்வு அமைந்தது. 4 தங்கப்பதக்கங்களை ஜெசிமோவன் பெற்றுவிட்டார். அதற்கு முன்னால் யாரும் ஒலிம்பிக்கில் 4 தங்கப்பதக்கங்களை தடகள போட்டியில் பெற்றதில்லை. முதன் முதலாக ஒலிம்பிக் வரலாற்றிலேயே ஜெசிமோவன் தடகள போட்டிகளிலே 4 தங்கப்பதக்கங்களை பெற்றுவிட்டான்.
ஒலிம்பிக் கமிட்டி ஒரு முடிவு செய்கிறது. கடைசி நாள் இறுதி நிகழ்ச்சியிலே அதிபர் ஹிட்லர் பங்கேற்கிறார். 1936 ஹிட்லர் பங்கேற்கிறார். ஹிட்லர் கையால் ஜெசிஓவனுக்கு அந்த தங்கப்பதக்கங்களை அணிவித்து கௌரவிக்க வேண்டும் என்று ஒலிம்பிக் கமிட்டி முடிவெடுக்கிறார். ஹிட்லர் மேடையில் அமர்ந்திருக்கின்றார். ஜெசிஓவன் அவருடைய சாதனைகள் சொல்லப்பட்டு மேடைக்கு அழைக்கப்படுகின்றார். மேடை வந்த ஜெசிஓவன் தங்கப்பதக்கங்களை பெறுவதற்காக தன் கழுத்தை குனிந்து ஹிட்லர் முன்னால் நிற்கிறார். ஹிட்லர் கையில் தங்கப்பதக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. வையில் வாங்கிய ஹிட்லர் அவன் கழுத்து பக்கத்தில் அணிவதற்கு முன்னால் அவன் முகத்தை பார்க்கிறார். பார்த்தவர் அவன் கழுத்தில் அந்த தங்கப்பதக்கங்களை அணியாமல் அப்படியே மேடையிலே போட்டுவிட்டு உட்கார்ந்து விடுகிறார். கூட்டம் அதிர்ந்து விடுகிறது. ஜெசிஓவன் அவமானப்பட்டு கிளை இறங்கி வந்தான். ஹிட்லர் ஜெசிஓவனை கௌரவிக்க மறுத்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? அவன் அமெரிக்காவை சேர்ந்த கருத்தர் இனத்து இளைஞன் என்கிற ஒரே காரணத்தினார். இப்படி அவமானப்படுத்தியதோடு ஹிட்லர் என்று விடவில்லை. அதற்கடுத்த ஸ்டேட்மெண்ட் சொன்னார், குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்று பேசுகிறாத ஒரு அறிவாளி டார்வின் அவன் இன்னொரு விஷயத்தையும் பேசுகிறான். பரிணாமவர் தத்துவத்தை பேசுகிற பொழுது கருப்பர்களும் குள்ளர்களும் பரிணாமவர் கீழ் பின்தங்கியவர்கள். எப்படி? கருப்பர்களும் குள்ளர்களும் பரிணாமவர் கீழ் பின்தங்கியவர்கள். வெள்ளையர்களும் நெட்டையர்களும் பரிணாமவர்க்கு முன்தங்கியவர்கள் என்று பேசினார். அவருடைய அறிவியல் தத்துவம் கூட வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு துணை போவதாகத்தான் அமைந்திருந்தார். அதை சொல்லிக்காட்டி சிக்க சொல்கிறார், கருப்பர்களும் குள்ளர்களும் பரிணாமவர்க்கில் பின்தங்கியவர்களே, மிருகத்திலிருந்து மனிதன் தோன்றினான் என்று சொன்னால் இவர் இன்னும் முழுமையாக பரிணாம உணர்ச்சி அடையவில்லை. எனவே இவரிடம் மிருகத்தன்மை அதிகமாக இருக்கிறார். அதனால் தான் மற்றவர்களை விட வேகமாக ஓடி நிறைய பதக்கங்களை பெற்றுவிட்டான். எனவே என்னுடைய பதக்கங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று ஹிட்லர் பேசினார். இது நடந்தது என்ன? 1936. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் கௌபாருடைய முகத்திலே ஏறி நின்று அதான் போசை ஒலிக்க உலகத்தை அழைத்தாரே துலாபமியல்லாவுத்தாளர் அவர்கள். யார் அவருக்கு அந்த கம்பீரத்தை கொடுத்தது? எது? இஸ்லாம் தான் கொடுத்தது. தெருவிலே ஒரு குழந்தை விளையாடிக் கொண்டிருக்கிறது. ஒருவன் சொன்னால் உலகத்திலே அழகான குழந்தை இந்த குழந்தைதான், உலகத்தில் அழகான குழந்தையா பார்த்தா கண்ணங்கரேன்னு இருக்குது, மூக்கு ஒழுகிட்டு இருக்குது, உடம்பு முழுக்க தூசியும் புழுதியும் அழுக்கடைந்த ஆடை. அவன் சொல்றான் உலகத்திலேயே அழகான குழந்தை இந்த குழந்தை தான். எப்படிரா உலகத்தில் அழகான குழந்தை இதுன்னு சொல்ற? இதுவா உலகத்தில் அழகான குழந்தை? ஆமாம். எப்படான்னு கேட்டா அது ஏன் குழந்தை? காக்கைக்கு தன்குஞ்சி பொன் குஞ்சிதானே. கருப்பாக இருக்கின்ற காரணத்தினால் பெற்றவர்கள் வெறுக்காத போது மற்றவர்கள் வெறுப்பதற்கு என்ன உரிமை இருக்கிறது? அதனால்தான் பெருமானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி அரபா உரையிலே கருப்பரை விட வெள்ளையருக்கு எந்த மேன்மையும் இல்லை, வெள்ளையரை விட கருப்பருக்கு எந்த மேன்மையும் இல்லை, மேன்மை உண்டு என்று சொன்னால் அது தக்வா விவேகத்தை அடிப்படைகிறார் என்று உறுதிப்படுத்தி பிரகடனப்படுத்தினார். அஜமியை விட அரபி உயர்ந்தவன் அல்ல, அரபியை விட அஜமி உயர்ந்தவன் அல்ல என்று மொழியின் காரணமாக ஏற்பட்ட திமிரை உடைத்திருந்தார்கள். இன்று முதல் இனத்தினர் குலத்தினர் அனைத்தையும் காலையில் போட்டு மிதிக்கிறேன் என்று மிதித்தார். இந்த புரட்சியை 1400 வருஷத்துக்கு முன்னாலே பெருமானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து விட்டார்கள். அந்த பையனுக்கு அங்கு படிக்க முடியல, நாங்களே இல்லை, அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பையனுக்கு. அதனால அவனும் அவனுடைய சகோதரியும் பள்ளிக்கூடத்திலிருந்து டிசி வாங்கிக்கிட்டு வள்ளியில் 15 கிலோமீட்டர் வள்ளியூர் படிக்கிறான். பள்ளிக்கூடத்தை போன பிறகு விட அந்த பசங்க, அந்த வேஜாதிக்கார பசங்க அவனை பஸ்ல வந்து கொடுத்து அடித்திருக்கிறார்கள். அறிவை வளர்த்து இந்த கல்வி சூழலில் இந்த கொடுமை நடக்கிறது. எது அறிவுள்ள சமூகம்? அபூதர்வியல்லாஹுத்தால அனுபவர்கள் ஒரு முறை எதோ கோபத்திலே பிலாலவியல்லாஹுத்தால அனுபவர்களை பார்த்து கருத்தியின் மகனேன்னு சொல்லிடுறாங்க. பிலால் அவர்களுக்கு ரொம்ப வருத்தம், வேதனை. பெருமானார் எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரியவராக தன்னை வைத்திருக்கிறார். பெருமானாரை தோழர்கள் எல்லாம் செய்யதி எங்கள் தலைவரே என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு வைத்திருக்கிறார். ஆனால் இவர்
கருப்பையும் கருப்பியின் மகனையும் திட்டார் வேதனை. வந்து பெருமானாரிடம் வருத்தத்தோடு சொல்கிற பொழுது பெருமானாருக்கு முகம் சிறந்தது. அபூதரை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அழைத்து வரப்பட்ட அபூதரை பார்த்து பெருமானார் ஒரு கேள்வி கேட்டார். அபூதரே, நீர் என்னையும் அய்யாமல் ஜாகிரியா என்கின்ற அறியாமை காலத்தினுடைய ஆதிக்கத்தனத்திலிருந்து மீண்டு வரவில்லையா என்று கேட்டார். அப்படியானால் பிறப்பின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், பதவி அந்தத்தின் அடிப்படையில் ஒரு மனிதரை இயல்பாக தருவது அறியாமை கால வழக்கம். இது அறியாமை கால வழக்கம் என்றால் மனிதனை மனிதனாக மதித்து வாழ்வது அறிவுரை சமூகத்தினுடைய வழக்கம். இதுதான் பெருமானா பிரகடனப்படுத்தியது. காலை பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கு உணவு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல திட்டம், பசியோடு உள்ள போகக்கூடாது. ஆனா சில பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளை உணவு சாப்பிட வேண்டாம் என்று பெற்றோர்கள் தடுக்கிறார்கள். என்ன காரணம்? சமைத்து கொடுப்பது பட்டியலின ஜாதியை சார்ந்த, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்களாம். பிரச்சனை வந்தது. எப்படியெல்லாம் இங்கே வந்து ஒரு விதமான பக்கிரம் போதி போன ஆதிக்க மனப்பான்மை இருந்து கொண்டே இருக்கிறது பார்க்க வேண்டும். தீண்டாமை என்பது மூன்று விஷயங்களில் ஒன்று. ஒன்று பார்த்தா தீட்டு, அன்சீயபிலிட்டி. அதுக்கு சில ஜாதிகள் உண்டு, பேசல விரும்பல, அவங்களை பார்த்தாலே தீட்டு, உடனே இருந்து பிடிச்சிடுவான். அவங்க பார்த்த மேல் ஜாதி கிளம்பி பிடிப்பான். அன்சீயபிலிட்டி, பார்த்தா தீட்டு. இன்னும் சிலர் பக்கத்தில் வந்தா தீட்டு. அன்அப்ரோச்சபிலிட்டி, யாராவது பக்கத்தில் வந்துட்டா தீட்டாய் போகும் இவருக்கு, உடனே இவங்க பிடிச்சிருவார். அதுக்கு சில ஜாதிகள் உண்டு. அது மூன்றாவது நிலைதான் தொட்டா தீட்டு, தீண்டாமை, அன்டச்சபிலிட்டி. இந்த மூணு வகைகளுக்குள்ள ஒடுக்கப்பட்ட, அசிங்கப்படுத்தப்பட்ட, கேவலப்படுத்தப்பட்ட, கீழ்த்தனமாக நடத்தப்பட்ட ஜாதிகள் தான் தமிழகம் போன்றவற்றில் பாதிக்கு மேல் இருக்கிறது. இதிலும் இன்னொரு ஜாதி, கீழ்த்தனமாக நடத்தப்பட்ட ஜாதினா பெண் சாதி, பெண் குலம். மனுஷனை கீழ் ஜாதியாக நடத்தினால் கீழ் ஜாதியிலும் பெண் கீழ் ஜாதியாக கருதப்பட்டார், நடத்தப்பட்டார். இதுதான் இங்குள்ள கொடுமை. திருவிதாங்கூர் சமஸ்தானம், கேரளா, இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் உள்ள ஒரு பகுதி. 1957 தான் தமிழ்நாட்டோடு குமரி மாவட்டம் இணைந்தது. சுதந்திரம் கிடைத்த 10 ஆண்டுகளுக்கு பின்னால் திருவிதாங்கூர் சமஸ்தான ஆட்சி கீழே 18 ஜாதிகள் கீழ் ஜாதிகளாக அரசாங்கம் ஒதுக்கி வைத்திருந்தது. அந்த 18 ஜாதிகளை சார்ந்தவர்கள் ஆணும் பெண்ணும் இடுப்புக்கு மேல் மேலாடை அணியக்கூடாது, சட்ட அரசாங்க சட்டம். ஆணும் பெண்ணும் இடுப்புக்கு மேல் மேலாடை அணியக்கூடாது, சிறந்த மார்போடு தான் இருக்க வேண்டும். ஆண்கள் தோல்ல துண்டு போடக்கூடாது, தலப்பாக கட்டக்கூடாது, காலில் செருப்பு போடக்கூடாது, பெண்கள் இடுப்பு உடம்பு எடுத்து தண்ணீர் சுமந்து செல்லக்கூடாது. அப்படிதான் மண் குடம் தானே, தண்ணீர் எடுத்தா தலையில் வைத்து சிறந்த மார்போடு தலையில் வைத்துக் கொண்டுதான் போகணும். இடுப்பில் குடம் எடுத்து தண்ணீர் சுமந்து போகக்கூடாது. கல்லாலோ செங்கல்லாலோ வீடு கட்டக்கூடாது, மாடி வீடு கட்டக்கூடாது. உலக பாத்திர, மண் பாத்திரங்களை தவிர உலக பாத்திரங்களை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று அரசாங்க சட்டம். இந்த சட்டம் எல்லாம் உடைந்தது எப்பொழுது? இஸ்லாமும் கிறிஸ்தவமும் இந்த மண்ணுக்கு வந்த பிறகுதான் உடைந்தெறியப்பட்டது. ஐயா வைகுண்ட சுவாமிகள் கன்னியாகுமரி திருப்பதி பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமி கோவில் மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதி. போக்கிலை போராட்டம் நடத்தினார். பெண்கள் மார்பம் அளிக்கக்கூடிய தாவணியை போட்டுக்கொண்டு வீதிகளில் அழைத்துக் கொண்டு சொன்னார். 200 வருஷம் கடந்த ஆண்டு, அதனுடைய 200வது ஆண்டு. இந்த தோற்றிலை போராட்டம் நடத்துவதற்கு யார் காரணமாக இருக்கிறார்கள்? முஸ்லிம்கள் தான் காரணம். திப்பு சுல்தான் வடகேரளாவை கைப்பற்றியவுடன் முதன் முதலாக இந்திய சமூகத்திலே எல்லோரும் மேலாக எழுத வேண்டும் என்று சட்டம் போட்டவன் திப்பு சுல்தான். யாராவது அவருக்கு தடுத்தால் அவர்கள் வைசூர் சமஸ்தானம் கடுமையாக நடவடிக்கைகளை என்று எச்சரித்தார். மேலாடை அணிவதற்காக அவன் அதிகாரிகளை நியமித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினான். அந்த அதிகாரிகளுக்கு திப்பு சுல்தான் எழுதிய ஒரு கடிதம், அற்புதமான கடிதம். நீங்கள் அந்த மக்கள் மத்தியிலே சென்று மேலாடை அணிவதற்கு வற்புறுத்துங்கள்.
பெண்கள் குப்பாயமணியை சொல்லுங்கள். குப்பாயமணி சொன்னா பெண்கள் போடக்கூடிய மேலாடு ஜிப்பா அங்க இருக்கிற சுடிதாருக்கு போடக்கூடிய டாப் மாதிரி. இன்னைக்கு நம்ம ஊர் பகுதியில் பெத்மாமாரு பத்மாமாரெல்லாம் போட பார்க்கலாம்.